ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீடர்ஸ் வேர்ல்ட். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்டம் தமிழ் டெக் யூடியூபர், பெரிய யூடியூபர் வந்து இறந்துட்டார். இறந்தது வந்து நம்ம யூடியூபர்ஸ் மற்றும் அவங்களோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டம் தமிழ் டெக் அவர் சேனல் வந்து நான் பார்க்கும்போது 2016 வந்து இந்த பார்ட் டைம் ஆன்லைன் ஜாப் இதை பற்றிலாம் பார்க்கும்போது, அவர் ஆப்பு இந்த மாதிரி மொபைல் ஆப்பில் எப்படி ஏர்ன் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப நல்ல நல்ல மனிதர். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு 5-6 வருஷமாக அந்த யூடியூப்லேயே இருந்து 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் லாஸ்ட்டாக இது பண்ணியிருக்காரு, வந்திருக்கு. 1 வீக் முன்னாடி இந்த கொரோனா பற்றி விழிப்புணர்வு போட்டிருந்தாப்புல. இது வந்து எப்படின்னு ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவர் இறப்பு வந்து கொஞ்சம் நல்லா ஃபெமிலியரான ஒரு வெப்சைட் யூடியூப்காரர். அவர் வந்து 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருந்து எல்லா இன்ஃபர்மேஷன் டெக் சேனலு அந்த அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாப்புல. எல்லா ரிவ்யூவும் பக்காவாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து இறந்துட்டார். இது கொரோனா வந்து அசால்ட்டாக எடுத்துக்காமல் நம்மளும் சீரியஸாக வீட்டிலே இருப்போம். இன்னொன்று, தடுப்பூசி முடிஞ்சளவுக்கு எல்லோரும் அதிகபட்சம் போடுங்க. ஏன்னா இப்போ தடுப்பூசி ஃபுல்லாக வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்குது. அதனால் வந்து பார்த்து எவ்வளோ சீக்கிரம் தடுப்பூசி போட முடியுமோ போட்டுங்க. நானும் சீக்கிரமாக போடுவேன். மிஸ்டம் தமிழ் டெக் அவர் இறந்ததுக்கு நம்ம சேனல் சார்பாக வந்து ஆழ்ந்த இரங்கலிருந்து தெரிவித்துக்கொள்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.